ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்த டாபிக் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ டிஎம்பிசி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரியால் ஆல்மோஸ்ட் அதோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படித்தா தான் புரியும். ஹிஸ்ட்ரியோட ஆணிவேர்லேருந்து, தட் மீன்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆரம்பித்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வரைக்கும் நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஐபிசின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி 1-2 க்வெஸ்சன் டெஃபினட்டாக வரும். சரிங்களா, நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். சரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னது? ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் அர்பனைசேஷன். அப்படிலாம் என்னது, முத முதல்ல மனித நாகரிகம் உருவான அந்த ஃபேஸ் தான் என்னது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து இந்த எப்போ அப்பியர் ஆச்சு, எங்கே அப்பியர் ஆச்சுன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அங்கே தான் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆயிருக்கு. சரிங்களா, ஹரப்பன் தான் அந்த இண்டஸ் ஏரியாவில் ஃபஸ்ட் எக்ஸ்கேவேட் ஆனதுனால இதோட பேர் ஹரப்பன் சிவிலைசேஷன் கூட சொல்லலாம். சரிங்களா, இண்டஸோட ஏரியா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஏரியா தான் இண்டஸ் ஏரியா. அதான் அந்த ஹரப்பா ஏரியா தான் ஃபஸ்ட் எக்ஸ்கேவேட் பண்ணனால இதை நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷன் கூட சொல்லலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதோட ஃபேஸஸ் டைமை வச்சு அவங்க அந்த டைம் ஆஃப் ஃபார்மேஷன் வச்சு அவங்க மூணாக பிரிச்சுக்காங்க. ஏர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட்டர் ஹரப்பன். மேபி இது மேட்ச்சில் கேட்க சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஹரப்பனோட ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். முத முதல்ல அந்த ஹரப்பன் சைட் விசிட் பண்ணது யாருன்னா சார்லஸ் மேசன். எப்போ விசிட் பண்ணார், 1826 விசிட் பண்ணார். அதுக்கப்புறம் ஆமர் விசிட் பண்ணார், அப்புறம் அலெக்சாண்டர் பர்ஸ் விசிட் பண்ணார், 1831 விசிட் பண்ணார். அப்போ சில சைட்ஸ் ஆஃப் ஹரப்பன் டேமேஜ் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா ரயில்வே லைன் கட்டினாங்க. லாகூர் டு முல்தான் தான் அங்கே பில்ட் பண்ணாங்க. சரிங்களா, அதனால சில சைட்ஸ் ஆஃப் ஹரப்பன் டேமேஜ் ஆயிருச்சு. சரிங்களா, அதே மாதிரி அந்த சீல் இருக்குல்ல, அங்கே கிடச்ச ஒரு சீல் வந்து அலெக்சாண்டர் குஹம் வந்து சர்வே பண்ணியிருக்கார். அதுதான் இம்பார்ட்டன்ட், யார் வந்து ஒரு சீலை சர்வே பண்ணார்னா அலெக்சாண்டர் குஹம். இவர் தான் வந்து ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சர்வே. சரிங்களா, அலெக்சாண்டர் குஹிங்ஹம் இந்த சைட்டை வந்து மூணு வாட்டி சீட் பண்ணியிருக்காரு. எப்பப்போனா 1853, 1856 அண்ட் 1875. ஆனால் இவ்வளோ விசிட் பண்ணால் கூட அதோட ஆக்சுவல் அந்த சைட்டோட ஆக்சுவல் இம்பார்ட்டன்ஸ் யார் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னா ஜான் மார்ஷல் தான். குஷின்ஸ் இப்படி வரும், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் யார் ஆக்சுவல் ஃபைன் பண்ணது யாருன்னா ஜான் மார்ஷல். ஓகேவா, லேட்டர் 19th century வந்து யாராவது வந்தாங்க, முத முதல்ல சார்லஸ் மேசன், தென் அலெக்சாண்டர் குஹிங்ஹம் வந்திருக்காரு, ஜான் மார்ஷல். 20th century அப்புறம் 1900 அப்புறம் யார் வந்திருக்காங்கன்னா மோரிட்டம் வீலர் தான் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 1950 வர டெக்னாலஜிஸ்னால இன்னும் நல்ல எக்ஸ்கவேஷன் பண்ண முடிஞ்சதுனால ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி நம்மளால் தெரிய முடியுது. ஓகேவா, நெக்ஸ்ட் அதோட ஜியாகிரபிக்கல் ஏரியா. இண்டஸ் வந்து அதோட ஓவரால் சர்க்குலேஷன் இஸ் 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். மேபி இது கேட்க கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவல் டேட்டா இது தான். ஓகேவா, செட்டில்மெண்ட்ஸ் எங்கெங்கே செட்டில் ஆகிருக்காங்கன்னா பாகிஸ்தான், ஈரான் கவர் ஆயிருக்கு, ஷோட்டுகாய் இந்த நார்த், அலம்கீர் ஓகேவா உத்தரப்பிரதேஷ் ஈஸ்ட், அண்ட் டைமாபாத் இந்த சவுத். இந்த டைரக்ஷனில் தான் அந்த இண்டஸ் ஏரியா கம்ப்ளீட்டாக கவர் ஆயிருக்கு. அதோட முக்கியமான ஏரியா என்னென்னா பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. மேபி கொஷின்ஸ் இதில் எந்த ஏரியாவில் வந்து இது கவர் ஆகலைன்னு மேபி குவஷ்சன்ஸ் வரலாம். ஓகே, நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏர்லி பிகினிங்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு அங்கே என்ன பண்ணாங்க, இந்த இண்டஸ் ஏரியா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மேகா ஏரியா கூட சொல்லலாம், மேர்கா. அந்த ஏரியாவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க பண்ண ஆக்குபேஷன் என்ன, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். இந்த குவஷ்சன் கூட அவங்க மாடல் பேப்பரில் கேட்டிருக்காங்க, என்ன ஆக்குபேஷன் அவங்க பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்குபேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ் நம்ம ஏர்லி பார்த்தோம், மெச்சூர் மாடர்ன் ஹரப்பன் ஃபேஸில், ஏர்லி ஹரப்பன் ஃபேஸில் என்னென்ன இருக்குன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் வில்லேஜ், அப்போயே வில்லேஜஸ் ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. சரிங்களா, அதே மாதிரி மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸில் என்ன வந்திருக்கு, சிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ ஏர்லியில் வில்லேஜஸும் மெச்சூரில் சிட்டிஸும் வந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மேஜர் சிட்டிஸ் கண்டிப்பாக இதை வச்சு மேட்ச் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹரப்பா எங்கே இருக்குது, பஞ்சாப் பாகிஸ்தான், முகஞ்சர சிந்து. சரிங்களா, சுர்க்குதாட குஜராத், காலிபாகம் பனாவால ராஜஸ்தான், ராகிகாரி ஹரியானா. இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு டெஃபினட்டாக கேட்பாங்க. ஓகே, நல்லா படிச்சுக்கோங்க. டவுன் பிளானிங் எப்போல்லாம் டவுன், ஏன்னா நம்ம மெச்சூர்டு ஹர்பன் ஃபேஸ்லேயே பார்த்தோம், டவுன்ஸ் இருந்த மாதிரி நம்ம பார்த்தோம், அர்பன் சைடு இருந்த மாதிரி அது எப்படி டெவலப் பண்ணாங்க பார்க்கலாம்.
ஸ்ட்ரீட்ஸ் அப்பயே ஸ்ட்ரீட்ஸ் தான் வந்திருக்கு. ட்ரைனேஜ் தான் என்னது நம்ம தெரியல, அந்த சீவேஜ் ட்ரைனரு டேங்க்ஸு அது அந்த மாதிரிலாம் அப்பயே வர ஆரம்பிச்சிருக்கு. டவுன்ஸ் எப்படி இருந்திருக்கு, கிரிட் பேட்டர்ன் இருந்திருக்கு. கிரிட் பேட்டர்ன் என்னது சதுர சதுரமா ஸ்கொயர் ஸ்கொயராக ஸ்கொயர் ஸ்கொயராக இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக இருந்திருக்கு அப்பயே. ட்ரைனேஜஸ் தான் நான் அப்பயே நான் சொன்னேன், இந்த கால்வாய் அதில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்பயே இருந்திருக்கு. ஹவுசஸில் எப்படி கட்டினாங்க, மட் பிரிக்ஸ் செங்கல் சொல்லுவாங்க, மணல் செங்கல் சொல்லுவாங்க, அதில் கட்டியிருக்காங்க. அப்போயே மல்டி ஸ்டோரி கான்செப்ட் வந்திருக்கு. மல்டி ஸ்டோரி கான்செப்ட்னா வந்து அடுக்குமாடி வீடுலாம் அப்போயே எப்போ இண்டஸ் பள்ளியிலே வராமிச்சிருக்கா தான் அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் டவுன் பிளானிங் டூ. அதே மாதிரி மொஹஞ்சதாரோ சைட்டில் வந்து என்னென்ன இருக்குது, வெல் பிளான் டவுன் இருக்குது. அதே மாதிரி ரெண்டு டிஸ்டிங் ஏரியா இருக்குது. ஒரு டிஸ்டிங் ஏரியா நம்ம சித்தடல் சித்தடல்னு சொல்லுவாங்க, அடுத்தது லோயர் டவுன் சொல்லுவாங்க. அப்போ ஹவுஸில் எப்படி இருந்திருக்கு, அங்கே இருக்கிற ஹவுசஸில் பாத்ரூம்ஸ் இருந்திருக்கு, இப்போ ப்ராப்பர் டைன்ஸ் இருக்குது. சில ஹவுஸில் வந்து படிகள் இருக்கு, படிகள் இருக்கிறதுனால அப்போ அந்த ஹவுஸில் ஒரு மாடிக்கு மேலே இருக்கிற மாடி கூட நம்ம அப்போயே இருந்திருக்கு, நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அது ஒரு ஹவுஸில் நிறைய ரூம்ஸும் இருந்திருக்கு, ஓகேவா. நிறைய ஹவுஸ் எப்படி இருக்குன்னா சென்ட்ரல் கோர்ட்யார்ட், சென்ட்ரல் கோர்ட்யார்ட் நடுவில் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்துட்டு சைடில் ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஃபோர் ஸ்ட்ரக்சர் அப்போயே ஃபார்ம் ஆயிருக்கு. சித்தடலில் என்னென்ன இருக்குன்னா இம்பார்ட்டன் ரெசிடென்ஷியல் அது அங்கே குடியிருக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது பப்ளிக் ரெசிடென்ஷியலாக இருக்கலாம், ஓகே, இல்லைனா ப்ரைவேட் நம்ம செலக்டட் ரெசிடென்ஸாகவும் இருக்கலாம். ப்ரை செலக்டடாக நம்ம இருக்கிற மாதிரி பப்ளிக்னு ஏதோ ஏதாவது பப்ளிக் யூஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கு, அது டாய்லெட்டாக இருந்திருக்கலாம், ஏதோ இருந்திருக்கலாம். மொஹஞ்சதாரோவில் ஒரு வேர் ஹவுஸ், ஓகே, அது கூட ஐடென்டிஃபை ஆகிருக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிரேட் பாத், ஓகேவா. கிரேட் பாத் அதாவது என்னென்னா அது ஒரு டேங்க், டேங்க் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க, கோர்ட்யார்ட்லேயே கம்ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரானரி மாதிரி இருக்குது, ஓகேவா. இதுதான் அந்த கிரேட் பாத், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்கனாமிக் எப்படி இருந்திருக்கு, அப்போ இருக்கிற எக்கனாமிக்ஸ் எப்படி இருந்திருக்கு. அப்போயே நான் சொன்னேன் அக்ரிகல்ச்சர் தான் ஒரு மேஜர் ஆக்குபேஷனாக இருந்திருக்கு, சரிங்களா. அப்போயே டபுள் க்ராப்பிங் சிஸ்டம் இருந்திருக்கு, சீட்ஸ்லாம் ப்ளோ பண்ண அப்போயே அப்போயே ஃபார்மிங்னு சொல்கிறது அப்போயே கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரி இதுலேயே நல்லா இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளௌடு ஃபீல்ட், காளிபகான் அந்த சைட் காளிபகான் சைடு ஞாபகம் இருக்குது, அந்த சைடில் வந்து பயிரிடப்பட்ட ஃபீல்ட்ஸ்லாம் அப்போயே பார்க்க முடிஞ்சுது. அப்போ இதுலேருந்தே நல்லா தெரியுது, அது வச்சு நல்ல ஒரு டெவலப்மெண்டல் ஃபேஸில் தான் இண்டஸ் வலையில் இருந்திருக்கு, சரிங்களா. அதே மாதிரி அனிமல் டொமஸ்டிகேஷன், அனிமல் டொமஸ்டிகேஷன்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டொமஸ்டிகேஷன் நம்மளால் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் நம்ம என்னென்ன வளர்க்க முடியும், கேட்டு டாக் அது மாதிரி. அப்போ இது எங்கே என்னென்ன வளர்த்துருக்காங்க, பிக் எலிஃபென்ட் வந்திருக்காங்க. ஆனால் ஹார்ஸ் இருந்துச்சுன்னா அது தெரியல, ஹார்ஸ் என்ன பண்ணாங்களா தெரியல. ஹரப்பன் கெட்டில், கெட்டில்லாம் என்னது கால்நடைகள்லாம் நம்ம ஜெப்புன்னு சொல்லலாம், ஜெப்பு, சரிங்களா. அதே மாதிரி எவிடன்ஸ் ஆஃப் போர் டீர் காரியல், இதெல்லாம் டீர் டீரோட ஒரு ஹைப்ரிட் வெரைட்டிஸ் அப்போயே அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கு, சரிங்களா. கிராஃப்ட் ப்ரொடக்ட், கிராஃப்ட் அது கலைகள், ஓவியக்கலை அந்த மாதிரி, எப்படி ஓவியக்கலை அதே மாதிரி கலை சிற்பங்கள் அதெல்லாம் அப்போயே இருந்திருக்கு, கரெக்டாக. ஜாஸ்பர் கிறிஸ்டல் அதிலலாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, காப்பர் ப்ரான்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி ஷெல்லில் ஃபைன் பண்ண மெட்டீரியல் நம்ம நாகேஸ்வரில் பார்க்க முடிஞ்சிருக்கு. லாப்பிஸ் லாசுலியில் ஷார்ட்டிக் கை, அப்போ லீ ஐ இருக்குது, ஐ இருக்குது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. கேர்னியிலியான அந்த மெட்டீரியலில் ஒரு இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது லொத்தாலில் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் சோர்ஸ், ஐ மீன் சைட், எந்தெந்த சைடில் என்னென்ன மெட்டீரியல் ஃபைன் பண்ணியிருக்காங்க அர்த்தம். ஸ்டட்டர் இருக்குது, எஸ் எஸ் சவுத் ராஜஸ்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பர், ஓகேவா, காப்பர்னா ஓமன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது மேட்ச்சில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதுவும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாட்டரி, எப்படிலாம் இப்போ பானைகளை செஞ்சாங்க அதுவும் நம்ம பார்த்துடலாம். பாட்ரி, ஓகேவா. பெயிண்டட் மோட்டிவ்ஸ், மோட்டிவ்ஸ்னால் என்னது சீல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா. ஹரப்பன் பாட்ரி வந்து ரொம்ப பேக்டு ஸ்டைலாக இருந்திருக்கு, ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க, அதான் மெயினாக அவங்க கொடுத்துருது. அதே மாதிரி பைப்பிள், அந்த பெயிண்டட் மோட்டிவ்ல என்ன, பெயிண்டட் மோட்டிவ்ல அந்த பாட்டு உள்ள டிசைன் என்னென்ன டிசைன் இருக்குது, ஃபிஷ் டிசைன் இருந்திருக்கு, சர்க்கிள் டிசைன் இருக்குது, ஜிக்ஸாக் டிசைன்ஸ் இருக்குது, முக்கியமான டிசைன்ஸ் அதில் இருக்குது, சரிங்களா. வெப்பன்ஸ், என்ன மாதிரி வெப்பன்ஸ்லாம், வெப்பன்ஸ்லாம் பிரான்ஸ் ஏஜ் பிலாங் பண்ணியிருக்கு மோஸ்ட் ஆஃப் இதில். நிறைய வெப்பன்ஸ் வந்து காப்பரில் மேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். செட் பிளேட்ஸ் வந்து ரொச்சிட்டில் பண்ணி, ரொச்சிட்னா ஒன்றும் இல்லை, செடிமெண்ட்ரி ராக்ஸ் மூலயமா அந்த பிளேடை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம இதில் வந்து அவங்க அயனை யூஸ் பண்ணுற மாதிரியே தெரியல, மீன்ஸ் நோ நாலேஜ் ஆஃப் அயன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், நோ நாலேஜ் ஆஃப் ஹார்ஸ் கூட பார்த்தோம், கண்டிப்பாக நெகட்டிவ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் புக் பாயிண்ட்ஸ், சரிங்களா.
அதே மாதிரி ரோஹித் செட்னா செட் இஸ் அ ராக். எங்கே ஃபைன் இது எங்கே மோஸ்ட்லி கிடைக்க சொல்லியிருக்காங்க, ரோஹிரி அது எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா, செட்டுன்னு சொல்கிறது என்னது, செடிமெண்ட்ரி ரொம்ப சாஃப்டான ராக்ஸ். ஓகேவா, ஹரப்பன பாட்ரி பாருங்கள், நீட்டாக பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல்ஸ் எப்படி இருந்திருக்கு, நிறைய அப்போயே வந்து அவங்களுக்கு காட்டன் சில்க்குக்கான அந்த நாலேஜ் இருந்திருக்கு. அதே மாதிரி ப்ரீஹிஸ்டரி கோயிலெல்லாம் இருப்பாங்க, அவங்க அந்த இமேஜஸ்லாம் அந்த சாரீஸ்லலாம் இருக்குது. அதே மாதிரி டெரக்கோட்டா, அந்த டெரக்கோட்டானா சீல்ஸ், அதுவும் சீல்ஸ் தான். ஓகேவா, அந்த டெரக்கோட்டா சீல்ஸ் என்னென்னா உமனோட இமேஜ், அது எப்படி இருக்குன்னா அதில் நிறைய அவங்க நகை போட்ட மாதிரி இமேஜஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இமேஜ் ஆஃப் டான்ஸிங் கேர்ள், ஓகேவா, ஒரு சிலை கண்டுபிடிச்சிருக்காங்க மொஹஞ்சதாரோவில், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்க டான்ஸிங் கேர்ள், அது ஏன் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது வந்து மொஹஞ்சதாரோவில் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது கூட க்வெஷ்சன்ஸாக வந்திருக்கு. ஓகேவா, எய்தர் சோல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா அப்பயே பாட்டர் சிஸ்டம் இருந்திருக்கு, அதுவும் நீங்கள் பாட்டர் தான் பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க, அப்போ அது இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹரப்பன்ஸ், ஹரப்பன் ட்ரேட் முறை எப்படி இருந்திருக்கு. ஓகேவா, ட்ரேட்ல பார்க்குறப்ப அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அதோட சி ஹரப்பன் மட்டும் எங்கே ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, சுமேரியன் சைட்ஸ், ஓமன், பாஹ்ரைன், ஈராக், இங்கே கூட ஹரப்பனோட சைட் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, அதே மாதிரி த குனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன், ஓகேவா, மிசோப்தியன்ஸ் அண்ட் ஹரப்பன், இந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ட்ரேடோட மிசோப்தியான்னு ஒரு குடிமக்களுக்கும் ஹரப்பன்ஸ் குடிமக்களுக்கான ட்ரேடை வந்து எதை சொல்லுது, குனிஃபெரம் இன்ஸ்கிரிப்ஷன் தான் சொல்லுது. ஓகேவா, ஓகேவா, அதே மாதிரி மெஹலூனியன ஒரு வார்த்தை வந்து எங்கே இருக்குன்னா, குனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு இருந்தாலும் கல்வெட்டில் இருக்காமா, அப்போ இதுலேருந்து இந்த வேர்டு வந்து இண்டஸ்க்கு வந்து ஓரளவு ஒரே ரிலவெண்ட்டான வேர்டு இருக்கிறதுனால என்ன சொல்லிக்கலாம், இந்த இதுக்கும் மெஹத்தோபியாவுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். அதே ஓமன் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹரப்பன் ஜார் ஜாடி கண்டுபிடிச்சிருக்காங்க, சீல்ஸு, வெயிட்ஸு, டிசைன், டைஸு, பீட்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹரப்பன்ஸ் வந்து நிறைய வெவ்வேறு ரீஜன் ஆஃப் இந்தியாவில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் அவங்களோட எக்கனாமிக் ஆரம்பித்து நம்ம ஓரளவுக்கு எல்லாம் பார்த்தாச்சு. அதோட நெக்ஸ்ட் பார்ட் நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.